ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் கலைஞர் உரிமை தொகையிலிருந்து ஒருக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இன்ஃபர்மேஷன் அவர் பார்க்க வரும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதந்தோறும் 15ஆம் தேதி அப்படின்னா கலைஞர் உரிமை தொகையானது உங்கள் வங்கி கணக்கில் வந்து 1000 ரூபாய் அப்படிங்கிற வீதத்தில் வந்து கொடுத்துட்டு வராங்க. ஆனால் கடந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதி பொங்கலை முன்னிட்டு முன்கூட்டியே இந்த 1000 ரூபாய் வந்து வழங்கியிருந்தாங்க. அதே போல் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15ஆம் தேதி உங்களுக்கு 1000 ரூபாய் வீதத்தில் வந்து வரும். ஆனால் நிறைய பேருக்கு இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன மாதம் வந்த 10ஆம் தேதியே இந்த மாதமும் பிப்ரவரி 10ஆம் தேதி அவங்களுடைய வங்கி கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கிரெடிட்டட் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து எல்லாருக்குமே வந்து வந்திருக்கும். நிறைய பேருக்கு வந்திருக்குது. ஒரு சில நேரங்களில் வந்து இது வந்து வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் எடுக்க வந்து போயிருந்தாங்க. ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜஸ்ட் இந்த கிரெடிட்டட் மெசேஜ் மட்டும் வந்திருக்கு, ஆனால் உங்களுக்கு பணம் வந்து வங்கி கணக்கில் வரவு வந்து வைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. அவங்க வந்து செக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய வங்கி கணக்கில் எந்த ஒரு பேலன்ஸுமே இல்லாமல் தான் இருக்குது. அப்படி செக் பண்ணால் இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை வந்து இன்னும் விழல அப்படிங்கிறது தான் உண்மை. இது வந்து எஸ்எம்எஸ் நிறைய பேருக்கு வந்திருக்கு, ஒருவேளை உங்களுக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. 10ஆம் தேதியிலிருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உரிமை காசு வந்து 1000 ரூபாய் மெசேஜ் வந்து வந்திருக்கு. இது வந்து நிறைய பேர் ஏமாந்து போகிறீங்க. இன்னும் அது அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி தான் வந்து கொடுப்பாங்க. ஆனால் எஸ்எம்எஸ் இருந்தாலே உங்களுக்கு அமௌண்ட் வந்து வந்திருக்காது. அதை வந்து நிறைய பேர் வந்து செக் பண்ணி பார்க்குறீங்க. அப்படி யாருக்காச்சும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டும். இது கூடவே வந்து நிறைய பேர் புதிய விண்ணப்பம், அதே போல் கலாய்வு, பரிசீலனை, அது இன்னும் பணம் வராமல் இருக்குது, அது புதுப்பதிவு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. போன வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லியிருந்தேன் புதுப்பதிவு எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிறத. புதுப்பதிவு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இன்னும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலனாலையும் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கட்சி சார்பில், திமுக கட்சி சார்பில் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து புதுப்பதிவு பண்ணுறதுக்கான ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. அது உங்கள் தொகுதி எம்எல்ஏ கிட்டையும் கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு தகவலை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மூலிமா யாரெல்லாம் வந்து தவற விட்டுருக்கீங்களோ அவங்க புதுப்பதிவு பண்ணிக்கலாம். அல்லது யாருக்கெல்லாம் வந்து இந்த ரிஜெக்ட் ஆயிருக்கோ அவங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை வந்து பண்ணலாம். அதில் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்களும் கிடையாது. யாருக்கெல்லாம் வந்து வராமல் இருக்கோ எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, இபி பில், அதே போல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். ஒரே ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் தான் இருக்கும், பேக் சைட்லாம் கூட எதுவுமே இருக்காது. இந்த ஃபார்மை உங்கள் தொகுதியில் கேட்டிங்க அப்படின்னா கூடிய விரைவில் கொடுத்து அதை நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து அஃபீஷியலாக வந்து கிடையாது. அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே வந்து பார்த்தேன் அப்படின்னா இந்த ஒரு புதுப்பதிவு தொடங்கி இருக்கணும். ஆனால் இது புதுப்பதிவு தொடங்குறதுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. ஆனால் இது புதுப்பதிவு உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கலாய்வு, பரிசீலனை வந்து இருக்குது. இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் ரிசல்ட் வந்து கிடைச்சிடும். அப்படி வரல அப்படின்றவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த புதுப்பதிவை தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இன்னும் அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்ச் மாதம் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னும் நிறைய ரேஷன் கார்டு வந்து கொடுக்காம இருக்காங்க. அதையும் இதையும் சேர்த்து தான் வந்து கண்டிப்பாக வந்து கணக்கில் வந்து எடுத்து இந்த ஒரு தகவலை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யாரெல்லாம் குடும்ப தலைவிக்கு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்களோ அவங்களாம் யாரும் விடுபடக்கூடாதுன்ற நோக்கத்தோட அமைச்சர் உதயநிதி அவர்களும் சொல்லியிருந்தது தான். கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்களோ அவங்க ஒருவர் கூட விடுபடாமல் கண்டிப்பாக இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட சொல்லியிருக்காரு. நிறைய பேர் போன மாதம்லாம் எனக்கு வரல, இந்த மாதம் தான் எனக்கு வந்திருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கவங்க சேர்த்து போடுவாங்களா, அல்லது போன ப்ரீவியஸ் மாதமெல்லாம் வந்து கொடுக்காது இன்னும் சேர்த்து கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இது வரைக்குமே யாருக்கும் அந்த மாதிரி அமௌண்ட் வரல. 1000 ரூபாய் அப்படிங்கிற விதத்தில் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் யாரும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதுக்கப்புறம் புதுசாக பதிவு பண்ணுறவங்களுக்கு ப்ரீவியஸ் மந்த்லாம் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது. உங்களுக்கு எப்போ அப்ளை பண்ணி அப்ரூவல் ஆகுதோ அதிலிருந்து 1000 ரூபாய்ன்ற விதம் உங்களுக்கு மாதம் 15ஆம் தேதி கண்டிப்பாக உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து சந்து சேரும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆதார் கார்டு பேங்க் புக்கில் வந்து லிங்க் பண்ணி ஆகணும். இது யாரெல்லாம் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் கூடிய விரைவில் பண்ணிவிட்டு இதை வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கு ஆதார் கார்டில் பேங்க் புக்கில் லிங்க் ஆகலையோ அவங்களுக்குலாம் இன்னும் பணம் வராமல் இருக்குது. அது வந்து லிங்க் பண்ணால் மட்டும்தான் இந்த பணம் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத உங்களால் வாங்க முடியும். அது யார் குடும்ப தலைவி, யார் அப்ளை வந்து பண்ணியிருக்கீங்களோ ஆதார் கார்டு கொடுத்து அவங்களுடைய அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கணும். இது ஆகலைனாலும் பிரச்சனை இருக்கும். உங்கள் எஸ்எம்எஸ் உங்களுக்கு என்னென்ன வருது அப்படிங்கிறதையும் தகவல் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. எஸ்எம்எஸ் பேக் இல்லாமல் இருந்தாலும் சரி, அல்லது காசு வந்து வந்திருக்கா இல்லையாங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் எஸ்எம்எஸ் பேக் இருந்தால் மட்டும் தான் தெரியும். அதையும் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு என்னென்ன எஸ்எம்எஸ் வருதோ அதை தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே ஒருவேளை நீங்கள் வந்து நிறைய அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, ஆதார் கார்டு எல்லாத்தையும் லிங்க் பண்ணியிருக்கீங்க, ஆனால் எந்த அக்கௌண்ட் வந்திருக்குன்னு தெரியல அப்படின்னா உங்களால் ஆன்லைனில் இசேவை மூலமாக கண்டிப்பாக எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத, எந்த பேங்க்லேருந்து வந்திருக்குன்னு, எந்த பேங்க்குக்கு வந்திருக்குன்றத ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அங்கே இசேவை போனீங்களாம் தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் வெப்சைட் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். அந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது மூலமாக நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.